மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ்குடி என்றொரு சிறப்பு தமிழ் சமூகத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தமிழகத்தில் கோயில்களுக்கும் பஞ்சமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சமீப காலமாக திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசை இந்து மதத்திற்கு எதிரான அரசு என்பது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்க RSS, பாஜக போன்ற இந்துத்துவ அமைப்புகள் அதி தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. இதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்து கோயில்களையும் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கிவிட்டு சாமியார்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற முழக்கத்தை ஜக்கி வாசுதேவ், ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன் போன்றோர்கள் மூலம் கசிய விடுகின்றனர். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது, இந்து அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, கர்நாடகா, ஆந்திரா, குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் இருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் என்டோன்மெண்ட் போர்டு என்னும் மினிஸ்ட்ரியே இருக்கிறது. இந்த மினிஸ்ட்ரியின் கட்டுப்பாட்டின் கீழ் 34,600 கோயில்கள் இருக்கின்றன. இதேபோல் குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் இருப்பதையெல்லாம் மறைத்துவிட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோயில்கள் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது போல ஒரு பிம்பத்தை இந்துத்துவ அமைப்புகள் ஏற்படுத்த முயற்சிக்கின்றன. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1818 மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்கும் போதே இந்து கோயில்களை நிர்வகிக்க ஒரு தனி சட்டம் இயற்றி அதன் அடிப்படையில் அப்போதைய மெட்ராஸ் பிரசிடென்சி அரசு கட்டுப்பாட்டில் கோயில் நிர்வாகம் இருந்தது. நீதி கட்சி ஆட்சி காலத்தில் இந்து கோயில்களை பாதுகாக்க 1922 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தில் சிறு மாறுதல் செய்த இந்து அறநிலையத்துறை வாரியத்தை 1927 ஏற்படுத்தினர். இந்திய விடுதலைக்கு பிறகு புதிதாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றி வந்ததால் நீதி கட்சி கொண்டு வந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு மெட்ராஸ் கவர்மெண்ட் 1951 நீதி கட்சி கொண்டு வந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தது. 1960 காங்கிரஸ் அரசு முழுமையான சட்டத்தை உருவாக்கி தனித்துறையை ஏற்படுத்தியது. இந்து அறநிலையத்துறை இன்றோ நேற்றோ கொண்டு வரப்பட்டதல்ல. 1818 தொடங்கி 1960 முழுமையடைகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 100,000 கோயில்கள் இருப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஆனால் இந்து அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கிட்டத்தட்ட 36,000 கோயில்களில் 1,000,000 மேலாக வருமானம் உள்ள கோயில்கள் 12,000 கோயில்கள் கூட இல்லை என்பதுதான் உண்மை. இது போன்ற கோயில்களில் வரும் வருமானத்தை வைத்துதான் மற்ற கோயில் நிர்வாக செலவும் அர்ச்சகர்களுக்கான ஊதியமும் கொடுக்கப்படுகிறது. இந்துத்துவ அமைப்புகள் சின்ன சின்ன கோயில்களை பற்றியெல்லாம் கவலைப்படுவதே கிடையாது. இவர்களுடைய டார்கெட் என்னவென்றால் பெரிய வருமானம் வருகின்ற கோயில்கள் மட்டும்தான். இப்படிப்பட்ட வருமானம் கொட்டும் கோயில்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அரசாங்கத்திடமிருந்து கோயில்களை தனியார் மயமாக்குவதுதான் ஒரே வழி என நினைத்த இந்துத்துவாக்கள் இந்து அறநிலையத்துறையிடம் இருந்து சாமியார்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணம். தமிழகத்தில் உள்ள கோயில்கள் இந்து அறநிலையத்துறையிடம் இருக்கும் போதே கடந்த காலங்களில் கோயில் சிலைகள் திருட்டு, கோயில் நிலங்கள் அபகரிப்பு போன்ற சம்பவங்களை தமிழ்நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். குறிப்பாக சிலை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது நாடே அறியும். இந்த தவறுகளெல்லாம் மீண்டும் நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் இந்து அறநிலையத்துறையிடம் இருந்தால் மட்டுமே தவறுகள் நடக்காமல் இருக்கும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமும் கூட. இதனை கருத்தில் கொண்டுதான் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு களத்தில் இறங்கியுள்ளார். இதனை பொறுத்து கொள்ள முடியாத RSS, பாஜக போன்ற இந்துத்துவ அமைப்புகள் திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு இந்து மக்களுக்கு எதிரானது போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயல்கின்றன. தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மிக சிறப்பாக செயல்படுவதாக அனைத்து தரப்பு மக்களும் பாராட்டுகிறார்கள். குறிப்பாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அனைத்து சாதியினரும் 100 நாட்களில் அர்ச்சகர் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும்,
கோயில்களில் இனி தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்றும் அறிவித்தார். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் தமிழக அரசை பாராட்டி வருகின்றனர். சமூக நீதி என்ற அடிப்படையில் பெண்களும் விரும்பினால் அவர்களுக்கும் அர்ச்சகர்களுக்கான பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலங்கள் மீட்டெடுப்பு, கொரோனா நிவாரண நிதி அனைத்து கோயில் அர்ச்சகர்களுக்கும் கொடுத்தது போன்ற செயல்பாடுகளால் திமுக தலைமையிலான தமிழக அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு அல்ல என்பதை மக்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளார்கள். எனவே திமுகவுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ், பாஜக போன்ற இந்துத்துவ அமைப்புகள் களங்கம் ஏற்படுத்தும் முயற்சி ஒருபோதும் எடுபடாது என்பதே தமிழக மக்களின் உள்ளுணர்வாக உள்ளது. மேலும் இந்து மதத்திற்கு திமுக ஒருபோதும் தீங்கு விளைவிக்க நினைக்காது என்பதையும் மக்கள் நன்கு அறிவர். மதிமுகம் செய்திகளுக்காக கௌதம் சஞ்சய்.